நியூஸ் தமிழ் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் திருப்பூர் அஸ்ட்ரோசாய் காலீஸ்வரி பேசுறேங்க. இப்ப நம்ம பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார். அப்படிங்கும் போது கட்டாயம் உங்களுடைய வேலைகள் சார்ந்து எந்த தொந்தரவும் இல்லாம அது பாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தாங்க. உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதோட சேர்த்து உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் அமர பெறுகிறார். அப்படிங்கும் போது இந்த காலகட்டம் ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் நீங்க கட்டாயம் நீங்க நான் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கன்னு எல்லா ராசிக்கும் அந்தந்த பாவக ரீதியா நம்ம பலன் சொல்லிட்டு வர்றோம். இப்போ இங்க ராசிலேயே இருக்கிறார் அப்படிங்கும் போது ஆன்மீக வழிபாடு சார்ந்து இருக்கும் போது ராகு கேது மாறுற வரைக்கும் விருச்சிக ராசி நேர்களுக்கு ஆன்மீக வழியில போயிட்டு வர்றது, அந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த வேலையும் தொடங்குறது அப்படிங்கிறது மிக அற்புதமா இருக்கும் அப்படிங்கறதாங்க. ஏன்னா கேது அப்படின்னாலே கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கும் போது அவன் அந்த கேது பகவான் இன்னொரு காரக ரீதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக கிரகம் கேது பகவான். அப்போ கட்டாயம் ஆன்மீக ரீதியா நீங்க எந்த வேலையும் செய்யும் போது அது உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம மிகவும் அற்புதமாக காரிய வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படிங்கறத. அதே மாதிரி முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் புதுவிதமான தொழில் துவங்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்க கட்டாயம் அதை சார்ந்து நீங்க செய்யலாம். கூட்டு தொழில் செய்யணும் இருக்கிறவங்க வரக்கூடிய 13ஆம் தேதிக்கு மேல அதை சார்ந்து நீங்க செயல்படுத்துறது, இந்த கூட்டு தொழில் சார்ந்தே துவங்குறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யறவங்களுக்கு சாதகமான அமைப்பா இருக்கு அப்படிங்கறதாங்க. அதே மாதிரி உங்கள் முயற்சிகள் அப்படிங்கிறது சாதகமான அமைப்புகள் அப்படிங்கும் போது புதிதாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி நீங்க போடக்கூடிய முதலீடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அதுல பெரிய அளவுல இல்லாம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சற்று கவனமா நீங்க இருக்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும் போது தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கறதாங்க. தொழில் சார்ந்த உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையும் அதை சார்ந்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதாங்க. அதே மாதிரி உங்களுக்கு புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த லாபம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது விற்காது இருக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதை சார்ந்து நீங்க பேசும்போது உங்களுக்கு லாபகரமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதுதான். விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணம் சார்ந்த ஆக்டிவேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 22ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு செல்கிறார் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஆல்ரெடி அந்த இடத்துல ராகு பகவான் அமர்ந்து இருக்கிறார் அப்படிங்கும் போது திருமண தடைகள் எல்லாம் அதாவது விலகி உங்களுக்கு சீக்கிரமாவே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதுதான். அதுக்கு உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவானும் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி உங்களுடைய குழந்தை பாக்கியம் அப்படிங்கும் போது அதை சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயம் நீங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுக்கும் போது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி நீங்க என்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, இந்த ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனாலும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் முதலீடு போடுறது இதெல்லாம் சற்று கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை சார்ந்து மற்றும் சிந்தனைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் நீங்க முதல்ல எடுக்கிற முடிவே உங்களுக்கு சாதகமா இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை விடுவது உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசி நேயர்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் எல்லா ராசிக்கும் அந்தந்த பாவக ரீதியை விநாயகர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி நேயர்கள் முருக வழிபாடு செய்யறது அப்படிங்கறது மிகவும் விசேஷமான அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய 21ஆம் தேதி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் போது என்னன்னா இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்து பேசக்கூடிய நபர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது தான். மிகவும் அற்புதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்குது. நீங்க எந்தெந்த விஷயங்களை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை குழப்பிக்காம இருக்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஆன்மீக வழியில நீங்க செயல்படும் போது எடுத்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாக முடியும் அப்படிங்கிறதாங்க. மிக்க நன்றி.